ஹாய், வெல்கம் டு சீசனிங் ஃபுட்ஸ் தமிழ். நாம் எப்பயுமே கடையில் ரொம்பவே விரும்பி குடிக்கக்கூடிய ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் எப்படி வீட்டில் ரொம்பவே ஈஸியாக கடையில் உள்ள அதே டேஸ்ட்டில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 5 கனிஞ்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கிட்டேன். வாழைப்பழம் வந்து பூவம்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி லைட்டாக கனிஞ்சிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வரும். வாழைப்பழத்தை இப்போ ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் வந்து 1-2 நசுங்கியிருக்கணும், ரொம்பவும் நசுங்க தேவையில்லை. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரூட் மிக்சரில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக மாதுளம்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ், அதுக்கப்புறமா மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழம் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கான அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். உங்கள்கிட்ட தர்பூசணி, பைனாப்பிள் இல்லைன்னா பப்பாளி பழம் இதெல்லாம் இருந்து சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட வீட்டில் இந்த பழம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இதில் செஞ்சப்பயே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த பழத்தை லைட்டாக நசுக்கி எடுத்துக்கோங்க, ரொம்ப நசுக்கணுன்ற அவசியம் இல்லை. கிரேப்ஸ்லாம் உங்களுக்கு அரை நசுக்கு நசுக்கப்பட்டாலே போதும். இப்போ இதில் நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு சுகரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 லெமன் எடுத்திருக்கேன். அது மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸை லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கடையில் வாங்கக்கூடிய அதே கலர் கிடைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு லைட்டாக ரெட் கலரில் இருக்கும், கடையில் வாங்கக்கூடிய அதே கலரில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கினதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் தான் இது. நன்னாரி சர்பத்தை வந்து ஒரு 1.5 கரண்டி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த நன்னாரி சர்பத் சேர்க்குறத யாருமே வந்து சொல்லவே மாட்டாங்க. அதை சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரூட் மிக்சர் ரெடி. இப்போ ஜூஸை வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளரில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஜூஸ்க்கு பேஸில் நாம் வந்து பாதாம் மில்க் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாதாம் மில்க் வந்து நான் வந்து ஆச்சி பாதாம் மிக்ஸில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். இந்த பாதாம் மில்க்கை ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிட்டு நாம் செஞ்ச ஃப்ரூட் மிக்சரை வந்து அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே டேஸ்ட்டில் வந்துச்சா என்னான்னு சொல்லிட்டு. நாம் செஞ்ச இந்த ஃப்ரூட் மிக்சரை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து 2 மேலே வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அதோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாக மாறிடும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.